நாட்டின் சில பகுதிகள் இன்று திடீர் மின் விநியோக தடைக்கு வாய்ப்பு. மீண்டும் எரிபொருள் விலை குறைக்கப்படும். ஜோன்ஸ்டன். நாட்டின் பணவீக்கம் பாரியளவில் அதிகரிப்பு. தேயிலை ஏற்றுமதி மூலம் எரிபொருள் கடனை அடைக்க யோசனை. கடன் தவணையை செலுத்துவதற்கு பண கையிருப்பு உள்ளது. மத்திய வங்கி ஆளுநர். இன்றும் வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு. திடீரென இலங்கையை நோக்கி படையெடுக்கும் வெளிநாட்டவர்கள். வெளிநாடு ஒன்றில் இலங்கை தமிழர் சுட்டுக்கொலை. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் உற்பத்தி திறன் முழுமையடையாத காரணத்தினால் சில பிரதேசங்களில் மின்வெட்டுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளதும் அதனூடாக பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி சில பகுதிகளில் அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடங்களுக்கு மின் விநியோகம் தடைப்படும் என்றார். இந்த விடயம் தொடர்பில் பேசிய அவர், கடந்த 3 ஏற்பட்ட பழுதினால் மின் உற்பத்தி திறன் தொடர்பாக கடந்த சில நாட்களாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. 2 மின் இணைப்புடன் மின் இணைப்பு தடை நீக்கப்பட்டது. எனினும் லக் விஜய நிலக்கரி மின் நிலையத்தின் 3 ஜெனரேட்டரின் திறனை ஓரளவு குறைக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் இது தொழில்நுட்ப பிழையை சரி செய்கின்றது. அந்த சூழ்நிலையில் சில பகுதிகளில் குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக தேவையுள்ள காலங்களில் கிட்டத்தட்ட 30 மின்வெட்டு கட்டுப்படுத்தப்படும். இருப்பினும் இது தற்காலிகமான நிலைதான். பழுதுபார்ப்பு முடிந்தவுடன் ஜெனரேட்டர் மீண்டும் கணினியுடன் இணைக்கப்படும். இந்த மின்சார அமைப்பின் தேவைகளை பொறுத்து 30 மற்றும் 45 நிமிடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு தற்காலிகமானது. எதிர்காலத்தில் நமது பொருளாதாரம் வலுவாக இருக்கும் போதும் மீண்டும் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் என்ற வகையில் பெரும் நஷ்டத்தை சந்தித்த நிலையிலும் கடந்த காலங்களில் எரிபொருள் விலையை அதிகரிக்கவில்லை என்றார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ள பின்னணியில் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உலக சந்தை விலைகள் எவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ளன என்பதை அறிக்கை காட்டுகின்றது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் ஒமிக்ரோன் மாறுபாடு தீவிரமடைந்துள்ளமையினால் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் கோரிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ளதாக சர்வதேச சந்தை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மிகப்பெரிய அளவு உலக சந்தையில் எரிபொருளின் விலைகள் குறைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் இவ்வாறான நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் பாரிய அளவு அதிகரிக்கப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டின் பணவீக்கம் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவர தகவல்களின் மூலம் தெரிய வந்துள்ளது. தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டியின் வருடாந்த மாற்றத்தின் அடிப்படையில் கணிக்கப்படும் பணவீக்கம் அக்டோபர் மாதம் 8.3 வீதமாகவும் நவம்பர் மாதம் 11.1 வீதமாகவும் அதிகரித்துள்ளது. உணவு மற்றும் உணவுப் பொருள் அல்லாதவற்றுக்கு மாதாந்தம் ஏற்பட்ட விலை அதிகரிப்பே இவ்வாறு பணவீக்கம் உயர்வடைந்தமைக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் மரக்கறி வகைகள், பால்மா, பெரிய வெங்காயம், மீன், கோழி இறைச்சி போன்றவற்றை விலைகள் அதிகரித்துள்ளன. மதுபான வகைகள், புகையிலை உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமைகளினால் நவம்பர் மாதம் நாட்டின் பணவீக்கம் இரட்டை இலக்கமாக அதிகரித்துள்ளது என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் ஈரானின் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை பிரதியமைச்சர் அலிடெஷா பேமன் பெக் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். 2016 ஆண்டளவில் ஈரானின் சந்தையில் 47% காணப்பட்ட இலங்கையின் தேயிலை துறை 2020 ஆண்டில் 25% வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கொடுப்பனவுகள் மற்றும் ஈரான் ரியாலின் பெறுமதி வீழ்ச்சி என்பன இதற்கான காரணமாகும் என பெருந்தோட்டத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது புரிந்துணர்வு உடன்படிக்கை கையொப்பமிடப்பட்டுள்ளதன் மூலம் இலங்கையின் தேயிலையை ஈரானுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கும் என பெருந்தோட்டத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கனியவள கூட்டு தாபனத்தினால் ஈரானின் தேசிய எரிபொருள் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய $250 மில்லியன் அதிகமான நீண்டகால கடனை தீர்ப்பதற்கான பொறுமுறையை தயாரிப்பதற்கும் இந்த உடன்படிக்கை மூலம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் தொடர்பில் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் பல்வேறு தரப்பினர்கள் நாட்டுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாடகப்ரால் தெரிவித்துள்ளார். கடன் தவணையை செலுத்துவதற்கும் மற்றும் பிற நடவடிக்கைகளுக்கும் நாட்டில் பண கையிருப்பு இருப்பதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை எதிர்கொண்டுள்ள அந்நிய செலாவணி நெருக்கடியை சமாளிக்க டொலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை சுதந்திரமாக நிர்ணயம் செய்ய அனுமதிப்பது உள்ளிட்ட உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொருளாதார நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் பேரளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி பகிஷ்கரிப்பு இன்று 2வது நாளாகவும் தொடர்கின்றது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டாலும் அத்தியாவசிய மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளின் செயற்பாடுகள் உரியவாறு முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடக குழுவின் உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கன் தெரிவித்தார். இலங்கைக்கு தினசரி வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3000 தாண்டியுள்ளதாக சுற்றுலா அமைச்சின் செயலாளர் ஸ்ரீபால கெட்டியாராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்தே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் கோவிட் கட்டுப்பாடுகள் எளிதாக்கப்பட்டதன் காரணமாகவே இந்த உயர்ந்த இலக்குகளை அடைய உதவியதாகவும் அவர் தெரிவித்தார். 2021 ஜனவரி முதல் இன்று வரை சுமார் 150,000 சுற்றுலா பயணிகள் வருகை பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 200,000 வருகையை இலக்காக கொண்டுள்ளதாக ஆண்டு நிறுத்தியில் குறைந்தபட்சம் 175,000 முதல் 185,000 சுற்றுலா பயணிகளின் வருகை எட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்கு அதிவேக வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாலடுவ மற்றும் கப்புதுவ ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் கொள்கலன் ஊர்த்தி ஒன்றும் தாங்கி ஊர்த்தி ஒன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 72 மற்றும் 62 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 68 தமிழக மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறித்து இந்தியா கரசனை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் அரிந்தம் பக்சி இதனை தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. அவர்களையும் அவர்களின் படகுகளையும் முன்கூட்டியே விடுவிப்பதற்காக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 18 முதல் 20 வரையான காலப்பகுதியில் 68 தமிழக மீனவர்கள் இலங்கை அதிகாரிகளினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறித்து நாங்கள் கரசனை கொண்டுள்ளோம். தங்களின் தகவல்களின் 68 மீனவர்களும் 10 படகுகளும் தடுப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் தடுப்பில் உள்ள மீனவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். அத்துடன் அவர்களுக்கான சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவத்துக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக இந்திய வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். 26 வயதான சுராஜ் மகாதேவா என்ற இலங்கை இளைஞன் கடந்த வாரம் இவ்வாறு சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். மிகவும் நல்ல மனிதாபிமானம் உள்ளவரான சுராஜின் மரணம் அவர் வாழ்ந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற அவரது இறுதி அஞ்சலி நிகழ்வில் 100 அதிகமானோர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த வாரம் அதிகாலை 3 சுராஜ் தனது நண்பரின் கடைக்கு சென்றிருந்த போது திடீரென மர்ம நபரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்தார். எனினும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் நடந்து வந்தாரா வாகனத்தில் வந்தாரா என்பது இன்னமும் தெரியவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுராஜ் 2018 ஆண்டு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் என தெரிய வந்துள்ளது. அவர் இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் கலாச்சார பாரம்பரியத்தில் ஆர்வமாக இருந்தவராவார். சுராஜ் துடிப்பானவர், நம்பிக்கையானவர், திறமையானவர் என அவருடன் பழகியவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த இளைஞனின் மரணத்துக்கான காரணம் இன்னமும் மர்மமாகவே உள்ளதென போலீசார் தெரிவித்துள்ளனா்.